வணக்கம் எல்லாருக்கும். பிந்திய நத்தார் தின நல்வாழ்த்துக்கள். இங்கே நான் வந்து செய்ய போகிறது வந்து கிறிஸ்மஸ் தாத்தாண்ட முகம் செய்ய போகிறான். இல்லை ஹுவான், நீங்கள் எப்படி சின்ன பிள்ளையால் அதை செய்யலாமண்டு இதில் பார்ப்போம். சரியா? இதை நீங்கள் ஒரு ஒரு வட்டம் வந்து வேணும். சரியோ? இப்போ இது வந்து நான் என்னத்தில் செய்ய போகிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஒரு சீட் வந்துருக்குது. சில பூக்கள் செய்கிற மாதிரி அந்த மென்மையான மெல்லிய ஒரு சீட். சரியா? அதுலேருந்து நான் சிவப்பும் வெள்ளையும் எடுத்துருக்கிறேன். சரியா? சிவப்பில் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா போடுற தொப்பி செய்ய போகிறேன். இதில் வந்து கிறிஸ்மஸ் தாத்தாட முகத்துக்கு வெட்ட போகிறேன். சரியா? இப்போ நான் ஓரளவான வட்டம் ஒன்று வெட்டி கொண்டுருக்கிறேன். இந்த வட்டத்தை நான் இந்த வெள்ளை பேப்பர் வெள்ளை அந்த ஸ்டூ இது இருக்குதானே, அந்த பேப்பரில் வச்சு வெட்டி எடுக்கிறேன். சரியா? வட்டத்தை அப்படியே வெட்டி கொண்டு வந்த அளவுக்கு அதை அப்படியே பிடிச்சி வெட்டினீங்கன்னு சொன்னால் வட்டம் வரும். சரியா பார்த்தீங்களா? ஒரு நெல்லிய சீட்டில் இதை நான் வெட்டி எடுத்துருக்குறேன். இதை நீங்கள் ஒரு மட்டையில் வச்சு ஒட்டுங்க. சரியோ? ஒரு மட்டையில் வச்சு இதை நாங்கள் ஒட்டுவோம். நாங்கள் தொப்பியையும் வெட்டி எடுப்போம். சரியா? இங்கே பாருங்க, அதில் வெட்டிட்டு வந்துருக்குறேன். அந்த தொப்பியில் கிறிஸ்மஸ் தாத்தா போட்டுக்கிற தொப்பியில் இந்த பக்கம் இருக்குன்னு தானே அந்த தொப்பின் இது சரிதானே? இதை நான் இதில் வச்சுட்டு இதையும் வெட்டுவேன். பேனியால் கீரண்டாக கீறி போட்டு நாங்கள் வெட்டி எடுங்கோ. சரியா? தொப்பின் இதுகளையும் வெட்டியிருக்கிறேன். இந்த வட்டமும் வெட்டியிருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதில் பாதியை எடுத்து இந்த மாதிரி வச்சு இப்படி ஒட்ட போகிறேன். ஒட்டினா எங்களுக்கு முகமும் அதுக்கு முக தலைப்பகுதிக்கு இந்த தொப்பி இது மறைக்கும். சரிதானே? தொப்பி போட்ட மாதிரி ஒரு முகம் வரும். இப்போ நான் கம் எடுத்து இந்த வட்டத்துக்கு மேலே வச்சு ஒட்ட போகிறேன். இன்னும் ஒரு நீங்கள் மட்டைக்கு மேலே ஒட்டினீங்கன்னா, அல்லது சீடி அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அது இலகுவாக இருக்கும், கொஞ்சம் பேரமாக இருக்கும். அப்படி அதை தொங்க விடுறேன்னு சொன்னாலும் அப்படி நீட்டாக அது நிற்கும். சரியா? இப்போ நான் இந்த வட்டம் ஒட்டியாச்சு. இப்போ நான் இந்த தொப்பிக்கு எடுத்துருக்குறேன் தானே, இதில் நீங்கள் மீனுங்கள் சீட்டும் இருக்குது. கில்ட சீட்டுன்னு சொல்லி மினுங்கல் சீட்டும் இருக்குது. நீங்கள் மினுங்கல் சீட் கூட எடுக்கலாம். மினுங்கல் சீட்டில் ஒட்டினாலும் நல்ல வடிவாக அது அந்த மினுங்கள் வந்து மின்னுற மாதிரி எல்லாம் இருக்கும். உங்களுக்கு அது வடிவாக இருக்குது, நீங்கள் அப்படியும் இதை ஒட்டலாம். இப்போ நான் இந்த வெட்டின தொப்பின்ற அளவுக்கு சரியா இடக்கிட்ட நாங்கள் அம்பூசி எடுக்கிறேன். இதை கொண்டு இந்த முகத்துக்கு நாங்கள் வெட்டினோம்னா தலைப்பகுதி முகத்துக்குரிய பகுதி, இதில் நீங்கள் இந்த முகத்துக்குரிய பாதி அளவை விட்டு கொண்டு அதுக்கு மேலே இதை வச்சு இப்படியே ஒட்டி விடுங்க. பாருங்க, இப்போ நான் எதிரி என்ன தலையிட்ட போகிறேன்னு பார்த்தீங்களா, பஞ்சு பஞ்சு வந்துருக்கிறேன். இந்த பஞ்சை நாங்கள் உருட்டி உருட்டி எடுக்க போகிறோம். சரியா? சரி, இப்போ நாங்கள் கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு கொஞ்சம் கண் கிடக்குது, நாங்கள் கொஞ்சம் பெரிய கண் ஒன்று வைப்போம். சரியா? கண்ணை நாங்கள்
இந்த மாதிரி இந்த இடத்துல வைப்போம். இங்க பாருங்க, இப்படி நான் கண் வச்சு கொட்டி இருக்கிறேன். சரியா? ஓகே, இனி நாங்க என்ன செய்ய போறோம், தாடி மீசையெல்லாம் வைக்க போறோம். சரியா? நாங்க தாடி மீசை வைக்கிறதுக்கு என்ன செய்வோம், பஞ்ச பயன்படுத்துவோம். சரியா? அதுக்கு முதல் நாங்கள் ஒரு நாங்க அந்த தாத்தாக்கு கிறிஸ்மஸ் தாத்தாண்ட மீசை வந்து வெட்டுவோம். சரியா? அதை நாங்கள் இந்த மாதிரி ஒட்டி விடுவோம். மீச மாதிரி நாங்கள் இருக்க கீறி போட்டு ஒட்டுவோம். வடிவாக வந்தால் தான் நம்மளுக்கு அதில் ஒட்டேக்கில் வந்து நல்லா அழகாக தெரியும். சரியா? அதை நாங்கள் இப்படி வச்சு இதில் ஒட்டுவோம். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி இதை இந்த மாதிரி இதில் வச்சு ஒட்டுவோம். சரியா? இப்போ நாங்கள் இந்த பஞ்சு இருக்கு தானே, இந்த பஞ்சில் தான் நாங்கள் தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தாட தொப்பிக்கு ஒரு இதுவும் வச்சு தாடியும் வைக்க போகிறோம். சரியா? இந்த பஞ்சை இப்படியே எடுத்து நீங்கள் இப்படியே உருட்டுங்கோ, இப்படியே இந்த மாதிரி இதெல்லாம் உருட்டுங்கோ. சரியா? இந்த மாதிரி கொஞ்சம் தாடி ஒரு அளவுக்கு ஒரு 20-30 அளவுக்கு உருட்டி எடுங்கோ. சரியோ? பாருங்கோ, இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டு அப்படியே உருட்டினீங்கன்னா தெரியும். இந்த கையை பயன்படுத்தி உருட்டுங்க. சரியா? ஒரே அளவா வரக்கூடிய மாதிரி உருட்டுங்க. கொஞ்சம் அமர்த்தி உருட்டினீங்கன்னு சொன்னா அப்படியே உருண்டியா வரும். அது பிறகு அது அப்படியே நிற்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி சரியா? கொஞ்சம் நிறைய உருட்டி எடுப்போம். கிறிஸ்மஸ் தாத்தாண்ட தாடிக்களவா கொஞ்சம் நாங்கள் உண்டனவா ரொட்டி எடுப்போம். இந்த பஞ்சை வச்சு நாங்கள் இப்படி ஒட்டுறேன்னு பார்ப்போம். சரியா? நீங்கள் அப்படியே உருட்டிட்டு விட்டீங்கன்னா பாருங்க, ஒன்றுமே கலராது. அப்படியே அமர்த்தி அப்படியே அமர்த்தி அமர்த்தி வட்டமாக உருட்டுங்க.
சரியா, இப்ப நாங்க ஒட்ட தொடங்குவோம். சரியா, தொப்பி இருக்கு தானே, தொப்பிக்கு முதல்ல ஒட்டுவோம். வட்டமா உருட்டிட்டு கம்ம பூசி தான் ஒட்ட போறோம். சரியா, தொப்பியில நுனியில இந்த பூசி இப்படியே ஒட்டியாச்சு. சரியா சரியா, நாங்க தாடி ஒட்டுவோம். இந்த நாங்க வட்டமா வட்டி வச்சிருக்கிறோம் தானே, அதுல கம்ம பூசிட்டு, அதுல கம்ம கம்ம பூசிட்டு நீங்க அந்த நாங்க உருட்டி வச்சுக்கிற பஞ்சு இருக்கு தானே, அதுக்கு கம்ம பூசாதேங்கோ. அந்த நாங்க வட்டின மட்டைக்கு கம்ம பூசுங்கோ. பூசிட்டு ஒரு ஒரு பஞ்சா எடுத்து, நாங்க உருட்டி வச்சிருக்கிற ஒரு ஒரு பஞ்சா எடுத்து இப்படியே அதுக்கு மேல ஒட்டி விட்டீங்கன்னா அப்படியே ஒட்டுப்பட்டுரும். சரியா, இப்ப நாங்க எனி ஒட்ட போறத இந்த பஞ்சில பூசிட்டு மெட்ட பஞ்சு பஞ்சுக்கு ஒட்டி விடுங்க. சரியா, நாங்க உருட்டி வச்சிருக்கிற பஞ்சுக்கு பூசிட்டு இப்படியே ஒட்டுங்க. ஒட்டிட்டு மேலே ஒரு நீங்கள் ஒரு அஞ்சு பஞ்சு ஒட்டுறீங்கன்னு சொன்னால் பிறகு வைக்கிறத நீங்கள் அந்த ரெண்டுக்கும் இடையில இடையில ஒட்டுங்க. சரியா, ரெண்டு பஞ்சு ஒட்டினதுக்கு இடப்பட்ட பகுதியில் இன்னொரு பஞ்சு ஒட்டுறது. சரியா, இப்படியே நாங்கள் இந்த நாங்கள் உருட்டி வச்சிருக்கிறோம் தானே தாத்தாண்ட கிறிஸ்மஸ் தாத்தாட தாடிக்கு வரக்கூடிய மாதிரி நாங்கள் அந்த உருட்டின பஞ்சை அப்படியே கம்ம பூசி 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 அதோட சேர்த்து சேர்த்து ஒட்ட ரொம்ப இந்த நீளமான ஒரு தாடியை ஒட்டி விடுவோம். சரியா, அங்கே இருக்கிறது வாயும் வச்சிடுவோம். சரியா, நீங்க பாருங்க கிறிஸ்மஸ் தாத்தாட முகம் உங்களுக்கு இலகுவா இருந்தது செய்ய. நீங்கள் இந்த தாடி கொட்டேக்கில் இந்த சைடையும் சுற்றி வர பஞ்ச உருட்டி உருட்டி ஒட்டுங்க, இன்னும் அழகாக இருக்குமேண்ணே. சரி, இப்போ உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் தாத்தா செய்கிறது முகம் செய்கிறது எப்படி இலகுவாக இருந்ததுன்னு பார்த்துனீங்க. நீங்கள் கட்டாயம் இதை செஞ்சு பாருங்க. பாய்.